நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரௌபதிக்கு கர்ணனை விவாகம் செய்வதில் விருப்பம் இல்லையெனில் அவள் அவரை நிராகரிக்க இயலும். ஹஸ்தினாபுரத்தின் யுவராஜனாக பட்டம் சூட்டப்பட்ட துரியோதனன் போட்டிக்கு வருகை தரவிருக்கிறார். தம்மை பணிகிறேன் மகாராஜா. இப்போட்டியில் பங்கு பெற வேண்டிய நான் எனது சார்பாக என் மித்திரர் அங்க தேசத்து அரசன் கர்ணனை நியமிக்கிறேன். எமது நட்பிற்கு அடையாளமாக அவர் இப்போட்டியில் வென்று எனக்கு பெருமை தேடித் தருவார். வரவேண்டும் கர்ணா. ராஜகுமாரர் அர்ஜுனர் இன்னும் வரவில்லையே. எங்கு செல்கிறீர்கள் அந்தணர்களே? பணிகிறோம் அந்தன பெருந்தகையே. பணிகிறோம். யாம் அனைவரும் பிக்ஷை வேண்டி செல்கிறோம். பிக்ஷை வேண்டியா? காம்பல்ய நகர்தனில் பொக்கிஷம் கொட்டி கிடக்கையில் தாம் இங்கதற்கு பிட்சை பெற வேண்டும்? தம்முடைய செயலானது கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போல் இருக்கிறது. காம்பல்யம் செல்லும் எண்ணம் எமக்கு இல்லை. வேறு திசை நோக்கி நாங்கள் விரைந்து செல்லவிருக்கிறோம். தாம் ஏதேனும் தானம் வழங்கினால் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்வோம். என்னிடம் என்ன உள்ளது? காம்பல்யம் செல்ல இயலாமல் அல்லவா நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். நடப்பதற்கு இயலவில்லை. அவ்விடத்தை அடைந்தால் இதுவரை வாழ்வில் சுவைத்திராத அறுசுவை உணவு உண்ணலாம். சொர்ணமுத்திரை தானம் கிடைக்கும். நான் கூறுவதை கேளுங்கள். தாமும் அவ்விடம் செல்லுங்கள். என்னையும் தம் தோள் மீது சுமந்து தூக்கிச் செல்லுங்கள். மன்னியுங்கள் குருதேவா, அவ்விடம் நாங்கள் செல்லப் போவதில்லை. சற்று பொறுங்கள். என்னை தாம் மீண்டும் இங்கு அழைத்து வர வேண்டாம். தமக்கு அக்கவலை தேவையில்லை. என்னை அங்கு அழைத்து சென்றார் தமக்கு கோடி புண்ணியம். ஆனால் தமக்கு ஏன் வீண் சிரமம்? என்னுடைய புதல்வனை என்னை தவிக்க விட்டு சென்று விட்டான். அவ்வாறு இருக்க தாம் இதை செய்ய வேண்டியதில்லையே. தாம் புறப்படுங்கள். வெற்றியுடன் வா. Come on.
நம்மை மன்னியுங்கள் அங்க தேசத்து அரசே. தமக்கு இதற்கு அனுமதி வழங்கப்பட இயலாது. என்னுடைய சகோதரியை விவாகம் செய்யும் வீரன் தன்னுடைய வீரத்தை இவ்விடத்தில் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். தமது கூற்று தவறாகும் யுவராஜனே. ஒருவனின் வீரம் வில்வித்தையில் அடங்கியது அல்ல. யுவராஜர் துரியோதனன் ஒரு மாவீரர் ஆவார். கதா யுத்தத்தில் அவரை வெல்ல இவ்வரங்கத்தினர் எவராலும் இயலா. ஒருவேளை இப்போட்டி கதா யுத்தமாக இருந்தால் என் மித்திரன் யுவராஜன் துரியோதனன் வெற்றியை ஈட்டி இருப்பார். ஆனால் என் தங்கையின் விவாகம் அகிலத்தின் சிறந்த வில்லாளனோட நடக்கும். இது எம்முடைய முடிவாகும். இருப்பினும் நடக்கும் போட்டியில் இளவரசர் துரியோதனன் சார்பாக பங்கெடுக்கும் அதிகாரம் எனக்குள்ளது. அரசனின் விசுவாசியான வீரனுடைய வீரம் அந்த அரசனின் வீரமாக ஏற்கப்படுகிறது. அவ்வகையில் என் வீரம் துரியோதனனுக்கு உரித்தானதாகும். அவர் சார்பாக இப்போட்டியில் நான் வென்றால் என்னுடைய வெற்றியானது யுவராஜர் துரியோதனனையே சேரும். இது அரசர் குலத்தின் நியதியாகும். அது அஸ்தினாபுரத்தின் நியதியாக இருக்கலாம், பாஞ்சாலத்தின் நியதி அல்ல. நான் தமக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை. தாம் தமது ஆசனத்தில் சென்று அமரலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தமக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை. தாம் தமது ஆசனத்தில் சென்று அமரலாம். இம்முறை பாஞ்சாலத்தின் நியதி உனக்கு பின்னடைவை தந்திருக்கிறது. இப்போது என்ன செய்வார்? பாஞ்சாலத்தின் நியதி எனும் வார்த்தையை கூறி அனைவரையும் அவமதிக்கும் மகாராஜா துருபதரே, அஸ்தினாபுரத்தின் யுவராஜனான நான் தம்மிடம் ஒன்றை வினவுகிறேன். தம்முடைய திட்டம் தான் என்ன? இங்குள்ள மாவீரர்களை அவமதிக்கக் கூடாது என்று எண்ணியிருந்தால் அஸ்வமேத யாகம் நடத்தி ஒரு அஸ்வத்தை அடக்க படித்திருப்பீர்கள். அவ்வாறு செய்திருந்தால் அது தமது வீரத்தை வெளிப்படுத்தி இருக்கும். மகாராஜா, இளவரசர் துரியோதனரே,
தன் புதல்வியின் எதிர்காலம் பற்றி கவலை கொள்வது அப்பெண்ணை ஈன்றவரின் அதிகாரமாகிறது. அது இவரது கடமையும் ஆகும். ஆகையால் சுயம்பரம் என்பது தர்ம காரியமாய் அறியப்படுகிறது. அச்சுயம்பரத்தில் நேரும் தோல்வியை அவமானமாய் கருதுவது உகந்ததாகாது. தோல்வி எனும் எண்ணம் என் மித்ரனின் இதயத்தில் என்றும் இல்லை. ஆனால் போட்டியில் பங்கு பெறும் அதிகாரத்தையே தட்டி பறிப்பதை நான் அவமானம் என்று கூறுகிறேன் வாசுதேவ கிருஷ்ணா. எவ்விதத்தில் விருட்சத்தின் வளர்ச்சியானது நீரை சார்ந்ததோ அதனை பாலால் நிறைவேற்ற இயலாதோ அதுபோலவே தம்மில் புதைந்துள்ள வீரத்தை அடுத்தவர் வெளிப்படுத்தவும் இயலாது இளவரசே. எனில் தன்னில் புதைந்துள்ள வீரத்தை கர்ணனுக்கு வெளிப்படுத்தலாம் அல்லவா? அன்பு கர்ணா, ஏந்து வில்லினை உடைத்தெறி இலக்கினை. நல்ல யோசனை மருமகனே, நல்ல யோசனை. ஆம் துருபத மகாராஜா, எமது மித்திரன் அங்க தேசத்து அரசன், அவனுக்கு இப்போட்டியில் பங்கு பெறும் அதிகாரம் உள்ளது. இவன் தமது புதல்வியை விவாகம் செய்வான்.
திரௌபதி. அங்க தேசத்து அரசர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். இப்போட்டியை வெல்லும் வல்லமை படைத்தவர்கள் இரு வீரர்கள் மகாராஜா, பாண்டுவின் புதல்வர் அர்ஜுனர், மற்றொருவர் அங்கதேச அரசர் கர்ணன். கர்ணனை விவாகம் செய்ய திரௌபதிக்கு விருப்பம் இல்லையெனில் அவள் அவரை நிராகரிக்க இயலும்.
சாட்சி குலத்தில் பிறந்தவரை நான் விவாகம் செய்யேன். விவாகம் செய்யேன். விவாகம் செய்யேன். விவாகம் செய்யேன். அகிலம் போற்றும் பா